கோவையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சூலூர் அருகே 50 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் புகையிலை, பான், குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் தடை செய்யப்பட்டு கடைகளில் விற்பனை தடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் கோவையில் இன்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தமிழ்ச்செல்வன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் சூலூர் திருச்சி சாலையில் சோதனை மேற்கொண்ட போது மாதாராம் என்பவருக்கு சொந்தமான குடோனில் இருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான 50 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து புகையிலை மற்றும் போதை வஸ்து பொருட்கள் விற்பனையை தடுக்கும் விதமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.